ஆஸ்திரேலியாவில் மட்டன் அதாவது கோட் இங்கே கிடைக்கும்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலியன்ஸ் கோட் சாப்பிடாததுனால இது ஆஸ்திரேலியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது, ஆர் அட்லீஸ்ட் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. முக்கவாசி இங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சில இந்தியன் ஷாப், பாகிஸ்தானி ஷாப்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும், அதே மாதிரி பங்களாதேஷி ஷாப், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மீட் இருந்துச்சு அப்படின்னா ஹலால் கோட் மீட் அங்கே வச்சுருப்பாங்க. இங்கே இருக்க ஒரு இந்தியன் ஷாப்புக்குள்ளே இருக்க மீட் செக்ஷனில் நான் மட்டன் வாங்க போயிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டு, சிக்கனு இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூஸ்டர் அதாவது சேவல், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, அது மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்சோ ரெகுலராக கிடைக்கிற சிக்கன் தைஸ், பிரெஸ்ட், ட்ரம் ஸ்டிக்ஸ் இதுவும் வச்சுருந்தாங்க. நான் இன்னைக்கு மட்டன் 1.5 kilos லெக் பீஸ் வாங்கினேன். இது வந்து $22 கிட்ட ஒரு கிலோ வரும். இதுவே கறி பீசஸ்ன்னு கொஞ்சம் போனோடு வைப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு $18 வரும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஊரோட ஆஸ்திரேலியன் மட்டன் கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக சாலிடாக இருக்கும், கொஞ்சம் ஓவர் கொழுப்பாக தான் இருக்கும். இதுக்கு வயதுனே நாங்கள் வருஷத்தில் ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி தான் வாங்குவோம். ஆஸ்திரேலியாவில் இருந்தீங்கன்னா லெக் பீஸும் கேட்டு வாங்க, கொஞ்சம் வெலை அதிகமாக இருந்தாலும் போன்லெஸ்ஸாக இருக்கும். கறி பீசஸ் வாங்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக போன் போட்டுருவாங்க.